வணக்கம் நேயர்களே, இன்றைய புதிய பார்வையில் நம்ம உணவு கலப்படம் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து லோக்கலாக ஒரு டைலாக் பேசிப்போம், பழனிக்கே பஞ்சாமிர்தமா திருப்பதிக்கு லட்டா அப்படின்ற மாதிரி. இப்போ கடவுளுக்கே கலப்படமா அந்த நிலைமைக்கு வந்துருச்சு இப்போ நிலமை. இப்போ நம்ம வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சாப்பிட்ற உணவில் கலப்படன்றது இப்போ சகஜமாக மாறி வர நிலையில், சமீபத்தில் பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டையில் வந்து ஊத்துக்குழி வெண்ணெய், போலி ஊத்துக்குழி வெண்ணெய் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அதை வந்து நம்ம உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் போயிட்டு ஆய்வு செய்தபோது ஒரு துளி பால் கூட இல்லாமல் வெண்ணெய் தயாரிச்சிருக்காங்க. அது அந்த செய்தி கேட்டோன்னா அந்த அதிகாரிகள் அதிர்ந்து போய் அந்த தயாரித்த ஊழியரை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னப்பா ஒரு பாலே இல்லாமல் வந்து நீ வெண்ணெய் தயாரிக்கிறது பொதுமக்களுக்கு கேடா விளைவாதான்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொல்கிற தகவல் என்னென்னா, இது வந்து ஒரு கோயில்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம், குறிப்பாக வந்து மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இந்த வெண்ணையும் அதை சுற்றி இருக்கிற கோயிலுக்கு மட்டும் தான் அந்த வெண்ணையை கொடுக்கணும், நாங்கள் சமையலுக்காக கொடுக்கலன்னு சொல்லி அவர் கேஷுவலாக பதில் சொல்கிறாரு. இந்த பதிலை கேட்டோன்னே அந்த அதிகாரிகளை மிரண்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த போலி வெண்ணெய் தயாரித்து அவரை கூப்பிட்டு இதில் என்னென்ன தான் போட்டு தயாரிக்கணும்னு சொல்லி கேட்டப்போ அவர் தகுந்த தகவல் அதையோட அதிர்ச்சியை தந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டால்டா, அப்புறம் வந்து கடுகு எண்ணெய், கலர் பவுடர் போட்டு அதை வந்து வெண்ணையாக தயாரித்து இவங்க வந்து டன் கணக்கில் வியாபாரம் பண்ணி பெரிய லெவலில் விற்பனை செஞ்சு வந்தது இந்த ஆய்வில் தெரிய வருது. அதுக்கப்புறம் அதில் ஹைலைட் என்னென்னா, அந்த போலி வெண்ணெய் பேக்கெட் வாங்கி பார்த்தோன்னே அதில் மேலே என்ன போட்டிருக்குன்னா, மங்கையரின் மகத்தான தேர்வு, அறுசுவையில் ஒரு சுவை. அப்போது நீ வந்து சமைக்கிறதுக்குன்னு சொல்லி அதில் போட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கோயிலுக்கு மட்டும்தான் சொல்லி சொல்கிறார். அப்புறம் அது இல்லாமல் நம்ம போயிட்டு வந்து கோயிலில் கோயில்கிட்ட இருக்கிற கடைகளில் போய் நம்ம கேட்போம், நெய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெய் உடனே அவர் கேட்பார், நெய் சமையலுக்காக விளக்கேற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நல்லெண்ணெய் கேட்போம், அப்போது வந்து கேட்பார் அவர், விளக்கேற்றுறதுக்கா இல்லை சமையலுக்கானு சொல்லிட்டு. ஆக மொத்தம் எந்த பொருளுக்கும் வந்து விலை குறைவோ கூடுதலோ இல்லை, எல்லாம் ஒரே விலை தான் வாங்குறாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி போலியான பொருட்களை வந்து நம்மக்கிட்ட வந்து விளக்கேற்றுறதுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்குது, அந்த துறையில் வந்து சில அதிகாரிகள் இருக்காங்க, சாரி அதிகாரிகள் இல்லை, அவங்க பேர் வந்து அலுவலர்களாம். ஏன்னா அவங்க ஒன்றும் அதிகாரம் கொடுக்கல, அவங்களால அவங்க இந்த மாதிரி போலியை பிடிச்சி உச்சபட்ச நடவடிக்கை அவங்க என்ன எடுக்க முடியும்னா, அவங்கள ஒரு எச்சரிக்கை மட்டும் பண்ணிவிட்டு ஒரு ஃபெனால்டி அதான் ஃபைன் போட்டு அவங்கள அனுப்பிச்சி விடுவாங்க. இதுதான் வந்து அவங்களோட உச்சபட்ச நடவடிக்கை. இப்படி இருக்க பட்சத்தில் இந்த கலப்படம்னு சொல்கிறது ஒரு வந்து கொலை முயற்சிக்கு உண்டான தண்டனைக்கு என்ன தண்டனை கொடுப்போமோ அந்த தண்டனை வந்து இந்த கலப்படத்துக்கு கொடுக்கலாம். ஏன்னு கேட்டால், நம்ம வந்து கலப்பட உணவு சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உடலை பாதித்து இறுதியில் வந்து மரணிக்கிற அளவுக்கு நம்ம போவோம். அதனால் இதுவுமே வந்து ஒரு கொலை முயற்சிக்கான செயல் தான் இந்த கலப்படம் செய்கிற பொருளுமே. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, தமிழக அரசுக்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, முதலமைச்சரும் சரி அந்த துறையை சேர்ந்த அமைச்சருக்கும் சரி அந்த துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் சரி, இது இந்த அதிகாரிகள் வந்து உரிய அதிகாரத்தை கொடுக்கணும். நீங்கள் என்ன அதிகாரம் கொடுக்கணும்னா, அவங்க வந்து பிடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து உரிய கைது செய்து உரிய தண்டனை கொடுக்குற அளவுக்கு அவங்க அதிகாரம் கொடுத்தீங்களா தான் இந்த மாதிரி கலப்படத்தை அடுத்த ஆள் செய்ய மாட்டான், செய்யறதுக்கு அவன் தயங்குவான். இந்த மாதிரி நிறைய வந்து நாட்டில் நடந்துகிட்டே இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்பேட்டில் போனீங்கன்னா மாம்பழத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் கல் வச்சு அதை பழுக்க வைப்பாங்க. அதே மாதிரி இந்த வாழைப்பழத்துக்கு கெமிக்கல் கல் வச்சு பழுக்க வைப்பாங்க. இதுக்கு எல்லாமே ஒரே தண்டனை என்னென்னா, வந்து அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி, ஒரு எச்சரிக்கை. அதனால் இதை வந்து நம்ம மேலும் மேலும் வளர்விட்டோம்னா இது வந்து நம்மளோட உயிருக்கே ஆபத்தாகி நம்ம தலைமுறைக்கே ஆபத்தாக போகும். அதற்கு தமிழக அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று நமது ஹெட்லைன்ஸ் டிவியில் செய்திகள், சினிமா செய்தி, ஆன்மீக தகவல்கள், இது போன்ற பல முக்கிய தகவல்களை நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ப்ளஸ் டவுன்லோட் பண்ணி பக்கத்தில் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நாங்கள் எப்பப்போல்லாம் புது புதுசாக உங்களுக்கு தகவல் போடுறோமோ அந்த தகவல் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அந்த தகவலை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் புதிய பார்வையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் தீனா.